வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஆசிரியை. இந்த காணொலியில் நாம் காண இருப்பது 8ஆம் வகுப்பு தமிழ் பாடம் செய்யுள் பகுதி. செய்யுளின் தலைப்பு திருக்குறள். திருக்குறள் அப்படின்னா முந்தைய காணொலி மற்றும் முந்தைய வகுப்புகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 133 அதிகாரங்களும் ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம், 1330 குறட்பாக்களும் உடையது. 133 அதிகாரங்களில் ஒரு அதிகாரமாகிய தீவினை அச்சம் அப்படின்ற அதிகாரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய திருக்குறள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீவினை அச்சம் 21ஆவது அதிகாரத்தில் இருக்கிறது. தீவினை அச்சம், அச்சம்னா பயம், வினைனா செயல், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தீவினை அச்சம் அப்படிங்கும்போது தீய செயல்களை செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். அப்படி பயப்படாமல் அந்த செயல்களை செய்தால் நாம் எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாவோம் அப்படிங்கிறத கருத்துக்களை தான் இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கார். இந்த சமயத்துக்கு தேவையான ஒரு அதிகாரம் கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி உலகமே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். நம்மளுடைய அரசு நிறுவனங்களும் சரி, ஊடகங்களும் சரி, கொரோனாவினுடைய தொற்று எப்படி நம்மளை பாதிக்கிறது, அதுக்கான அறிகுறிகள் என்ன, அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தினந்தோறும் நொடிக்கு நொடி நமக்கு அறிவுறுத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த வழிமுறைகளை, பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து ஒரு குட்டி கதையோட இன்றைய பகுதிக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருக்காரு. அவர் வீட்டில் ஒரு தோட்டம் அமைச்சு அந்த தோட்டத்தில் எல்லா வகையான காய்கறிகளையும் பயிரிடுறாரு. அப்படி பயிரிட்ட எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கிட்டு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகிறாரு. அந்த கடைகளில் எல்லா காய்கறிகளையும் கொடுத்துட்டு அந்த வணிகர்கிட்ட, அதாவது அந்த கடையில் இருக்கக்கூடிய வணிகர்கிட்ட காய்கறிகளுக்கு நிகரான மளிகை பொருட்களை வாங்கிட்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து மேற்கொள்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பணமாக எந்தவித மாற்றமும் இல்லை, பண்டமாற்றம், அதாவது இவர் காய்கறிகளை கொடுக்குறாரு, அவர்கிட்டேருந்து மளிகை பொருட்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வர்றார். ஒரு நாள் அந்த கடைக்காரர் வணிகருக்கு ஒரு சந்தேகம் வருது. வியாபாரி வந்து கரெக்டான அளவில் தான் நம்மள்கிட்ட பொருளை தராரா, அவர் கொடுக்கக்கூடிய எல்லா பொருளும் நம்ம வாங்குகிறோம் திருப்பி கொடுக்குறோம், எடை சரியாக இருக்கா அப்படின்ற சந்தேகம் வருது. அப்போது இந்த விவசாயி கொடுத்த பொருளை ஒரு நாள் எடை போட்டு பார்க்குறாரு. விவசாயி 1 கிலோ முருங்கக்காய் அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்கிட்ட கொடுக்குறாரு. அதை எடை போட்டு பார்க்கும்போது 1 கிலோவுக்கு 100 கிராம் அளவு அந்த பொருள் குறைகிறது. இதை பார்த்த உடனே வணிகர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அந்த வணிகர் சங்க தலைவர்கிட்ட போய் புகார் தெரிவிக்கிறார். விவசாயி வந்து 100 கிராம் அளவு எனக்கு கம்மியாக பொருளை கொடுக்குறார், நான் பலகாலமாக இவர்கிட்ட பொருள் வாங்கிட்டு வரேன், அப்போ இவ்வளோ நாளாக அவர் என்னை இப்படி தான் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகர் சங்க தலைவர்கிட்ட போய் புகார் தெரிவிக்கிறார். வணிகர் சங்க தலைவர் வந்து விவசாயியை கூப்பிட்டு கேட்குறாரு, ஐயா நீங்கள் 1 கிலோன்னு சொல்லி பொருளை தந்திருக்கீங்க, ஆனால் அதில் 100 கிராம் அளவு குறையுது, ஏன் இப்படி ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ஏழை விவசாயி பதில் சொல்கிறார், ஐயா அந்த தெராசு அப்படின்ற அந்த துலாக்கோல் தான் என்கிட்ட இருக்குது, அதில் எடை போடுவதற்கான கல் என்கிட்ட இல்லை, அது எவ்வளோ அளவுன்னு கூட எனக்கு தெரியாது, நான் இங்கே இருக்கிற காய்கறிகள்லாம் கொண்டா அந்த வணிகர்கிட்ட கொடுப்பேன், அதுக்கு பதிலாக மளிகை பொருளை வாங்கிட்டு வருவேன். உதாரணத்துக்கு இப்போ நான் 1 கிலோ துவரம் பருப்பு அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன்னா அந்த 1 கிலோ துவரம் பருப்பை தான் எடைக்கல்லுக்கு பதிலாக வச்சு அதுக்கு சமமான காய்கறி பொருளை நான் வைப்பேன், என்கிட்ட இடைக்கல்லே இல்லைங்க ஐயா, அதனால் நான் ஏமாத்தலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்த அந்த வணிகர் சங்க தலைவருக்கு ஒரு உண்மை புரியுது. இவ்வளவு நாளாக காய்கறி பொருட்களை வாங்கிட்டு அதுக்கு நிகரான மளிகை பொருளை கொடுத்தாரு இல்லையா அந்த கடைக்கார வணிகர், அவர் தான் வந்து அந்த மளிகை பொருள்லேருந்து 100 கிராம் அளவு குறைவான பொருளை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் கொடுத்த பொருளை வச்சு தான் விவசாயி எடை போடுறார். அப்போ ஒவ்வொரு நாளும் மளிகை பொருளில் 100 கிராம் அளவு கம்மியாக அந்த வியாபாரி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது வணிகர் சங்க தலைவருக்கு தெரிகிறது. அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லா மக்களுக்கும் தெரிகிறது. இப்போ அந்த வணிகர், அந்த கடைக்காரர், அந்த அதாவது நகரத்தைச் சேர்ந்த வணிகர் இருக்கார் இல்லையா அந்த கடைக்காரர், அவர் வந்து தலை குனிந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்புகிறார். ஏன், ஏன்னா அவர் என்ன பண்ணார், எப்படியாவது விவசாயி மேலே பழி போட்டு நம்ம இவ்வளோ நாளாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், 100 கிராம் குறையுதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு அந்த தொகையை நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட, தப்பான எண்ணத்தோட தான் அந்த விவசாயி மேலே பழிபட்டார். ஆனால் உண்மை என்னாச்சு, இவ்வளோ நாளாக இவர் வந்து 100 கிராம் அளவுக்கு மளிகை பொருளை கம்மியாக கொடுத்துருக்காருன்றதால அவர் செஞ்ச அந்த தீய நோக்கத்தோடு செஞ்ச செயல் அவரையே பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டது. சரிங்களா, அப்போ நாம் அடுத்தவங்க மீது பழிபடுவதற்கு முன்பு நாம் எல்லா வகையிலும் சரியாக இருக்கமா, நாம் சரியாக தான் இருக்கமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அடுத்தவங்க மீது நாம் குற்றம் சாட்டணும். இந்த கதையோட இணைய பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். தீவினை அச்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய திருக்குறள் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்குறள் தீவினை அச்சம் முதல் குறள் பார்க்கலாம். தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், அதாவது தீய வினைகளை செய்யக்கூடியவங்க யாரோ அவங்க தான் தீவினையார், அவங்க அஞ்ச மாட்டாங்க. விழுமையார் அஞ்சுவர், விழுமையார் பயப்படுவாங்க. விழுமையார் அப்படின்னா யாருன்னா நல்ல ஒழுக்கம் உடையவர்கள். அப்போ தீய வினைகளை செய்யக்கூடியவங்க பயப்பட மாட்டாங்க, நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் பயப்படுவாங்க. எதுக்கு,
தீவினை என்னும் செருக்கு, தீய வினைகளை செய்வதற்கு. சரிங்களா? தீய வினைகளை செய்வதற்கு தீவினையாளர்கள் பயப்பட மாட்டாங்க, ஆனா நல்ல ஒழுக்கமுடையவர்கள் பயப்படுவாங்க. ஸோ தீவினை தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. அடுத்தது பாருங்க, தீயவை தீய பயத்தலாம், தீயவை தீயினும் அஞ்சப்படும். நாம செய்யக்கூடிய தீய செயல்கள் தீமையை, அதாவது துன்பத்தை தான் நமக்கு தரப்போகுது. தீயவை தீய பயத்தலாம், நாம செய்யக்கூடிய தீய செயல்கள் தீமையை மட்டுமே பயனாக தருவதால் அத்தகைய தீய செயல்களை தீயினும் கொடுமையானது, தீயை விட அதிக துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு நினச்சி நாம் பயப்படணும். ஒரு நெருப்பு நாம் மூட்டுறோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் பாதிக்கும். ஆனால் நாம் செய்யக்கூடிய தீய செயல்கள், இப்போ நம்ம பார்த்த வணிகர் மாதிரி தான், யாருக்கு துன்பம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்கள மட்டும் பாதிக்காது, நாம் தப்பாக நினைக்கிறோம் இல்லையா மற்றவங்களுக்கு தீங்கி செய்யணும்னு அது நம்மையும் பாதிக்கும். அதனால் எந்த ஒரு தீய செயல்களை செய்வதாக இருந்தாலும் அது நெருப்பை விட கொடியது அப்படின்னு நினச்சி பயப்படணும். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். நான் ஒரு அறிவாளி புத்திசாலின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் உண்டு, இருக்கிறதும் தப்பு கிடையாது. எதை எல்லா அறிவை விட சிறந்த அறிவு தலைமையான பண்பு உடையது அப்படின்னா, நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் தீமை செய்யாமல் மன்னிச்சு விட்டு விடுறது தான் தலைமையான பண்பு. அதை தான் அறிவினுள் எல்லாம் தலைமையானதுன்னு சொல்கிறாங்க. அறிவினுள் எல்லாம் தலை என்ப, ஸோ எல்லா அறிவை விட தலைமையான பண்பு எதுனா, தீய செருவார்க்கும் நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம் திருப்பி செய்யாமல் விடுவது தான் புத்திசாலித்தனம். சரிங்களா? மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட பிறருக்கு கேடு செய்ய நாம் நினைக்கக்கூடாது. சரிங்களா? மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட பிறருக்கு நாம் கேடு செய்ய நினைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கிற உனக்கு கெடுதல் வந்து சேரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இளநென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பயர்த்து. நான் மிக வறுமையில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி கூட நம்ம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நம்ம தான் ஏற்கனவே வறுமையில் இருக்கமே, கஷ்டத்தில் இருக்கமே, ஏழையாக இருக்கமே, நம்ம தீய செயல் செஞ்சாவது பிழைச்சிக்கலாம், எப்படியாவது நம்ம வாழலாம் அப்படின்னு வாழக்கூடாது. என்ன பண்ணணும், நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், நான் ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல, வறுமையில் இருக்கேன், இனி எந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும். வறுமையில் இருந்த போதிலும் என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் எந்தவித தீங்கான செயல்களும் செய்யக்கூடாது. இளநென்று தீயவை செய்யற்க, வறுமையோடு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தீமை செய்யாத. ஏற்கனவே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் வறுமையில் இருக்கோம். இனி எந்த தப்பும் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடாது. சரிங்களா? இளநென்று தீயவை செய்யற்க, செய்யாமல் இரு, அப்படி மீறி செய்தால் இளனாகும் மற்றும் பயத்து. நீ ஏற்கனவே வறுமையில் இருக்க, அந்த வறுமையில் இருக்கேன்றதுக்காக நீ ஏதாவது தீங்கான செயல் செஞ்சிட்டேன்னா செஞ்சதுக்கப்புறம் நீ இன்னும் வறுமையில் துன்பத்துக்கு உள்ளாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இளநென்று தீயவை செய்யற்க செய்யேன், இல்லைன்னு நினச்சி தீயவை செய்யாமல் இரு, அப்படி மீறி செய்தால் இன்னும் வறுமைக்கு உள்ளாவாய், இளனாகும் மற்றும் பயர்த்து. இப்போ இருக்கிறத விட, முன்பு இருந்ததை விட இன்னும் அதிகமான துன்பத்திற்கு நீ உள்ளாவாய். அடுத்து இந்த திருக்குறளுடைய ஆசிரியர் பெயர் திருவள்ளுவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருவள்ளுவருடைய பிறந்த வருடம் அப்படின்னா கிரேக்கம் தோன்றுவதற்கு முன்பு 31வது நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு கருதப்படுகிறது. சரிங்களா? அப்போ திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கும் போது திருவள்ளுவருடைய பிறப்பு ஆண்டு முதல்ல போடுறேன், கிமு 31 கூட்டல் தற்போதைய ஆண்டு, இப்போ என்ன வருடம், 2020. அப்போ 31 கூட்டல் 2020ங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன, 2051. இந்த 2051 தான் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறோம். இப்போ உங்ககிட்ட எந்த வருடத்தை கொடுத்து அதனுடைய திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டாலும் அந்த ஆண்டோட கிமு 31 கூட்டினா உனக்கு என்ன பதில் கிடைக்குதோ அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அது 1987 இருந்தாலும் சரி, 2050 இருந்தாலும் சரி, உங்ககிட்ட எந்த ஆண்டை கொடுத்தாலும் அது கூட கிமு 31 சேர்த்துக்கோ, கிடைக்கக்கூடிய பதில் என்னவோ அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. சரிங்களா? இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நான் சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.